Hi friends, welcome to Pearls Aari Creatives. Last video la namma inner stitch eppadi podradhan paathom. Indha video la back stitch or knotted stitch nu solluvanga andha stitch dhaan eppdin paaka porom. Adukku vandha na zari thread um tulip brand la 14 number needle um eduthirken. Vaanga paakalam. First chinnada or straight line potukonga. Needle zari thread eduthirken first zari thread la konjam long loop varra maadhiri oru chain stitch poda porom idha lock pandra maari pakkathile oru chinna da oru chain stitch idha appadiye needle la thirupi reverse la andha modha potta loop kulla back la ஒரு சின்னதா ஸ்டிட்ச் போட போறோம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லாங் லூப் பக்கத்துலயே ஒரு சின்னதா செயின் ஸ்டிட்ச் அத லாக் பண்ற மாதிரி லாக் பண்ணிட்டு அப்படியே நீடில திருப்பி அந்த முத போட்ட செயினோட அந்த லூப்புக்குள்ள இன்னொரு ஸ்டிட்ச் போட்டு அப்படியே அடுத்த லாங் லூப்புக்கு போயிரணும் இதாங்க பேக் ஸ்டிட்ச் ஆர் நாட்டட் ஸ்டிட்ச் னு சொல்வாங்க லாங் chain stitch adha lock pandra mari oru kutti chain stitch back side la reverse la vande inda loop kulla oru stitch poda porom ipdi nama podaila inda edathla vande knot knot mari velugum adha dhaan knotted stitch nu solvanga idha vande back stitch nu solvanga knotted stitch nu sollalam long loop potu adukku oru lock stitch podunga பேக்கில் நம்ம அப்படி பேக்கில் ரிவர்ஸ் பண்ணி தைக்கிறனால இதை பேக் ஸ்டிச்சனும் இந்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டு இப்படி எடுக்கையில் இந்த இடத்துல மூணு ஸ்டிச்சு மீட் ஆகி இருக்கிறனால அந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் லுக் கொடுக்கும் ஸோ அதுதான் நாட்டட் ஸ்டிச் லாக் ஸ்டிச் பேக் ஸ்டிச் திருப்பி லாங் லூப் இப்போ இந்த லாக் ஸ்டிச் கொடுக்காம நம்ம அப்படியே பேக் ஸ்டிச் வந்தோம் அப்படின்னா இந்த லூப் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு பேக் ஸ்டிச் போடுறோம் இந்த லூப்புக்குள்ளே பேக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் லாங் லூப் போடையில் அந்த இடத்துல ஒரு நாட் கிடைக்கும் நம்மளுக்கு இதையே ரிப்பீட் தாங்க பண்ண போகிறோம் ஒரு லாக் ஸ்டிச் பேக் ஸ்டிச் வந்து ரொம்ப மிட்டில் வராமல் அந்த ஃபர்ஸ்ட் லூப்போட பக்கத்துலே போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த நாட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் லாக் ஸ்டிச் பேக் ஸ்டிச் ஒரு லாங் லூப் இந்த ஸ்டிச் வந்து அகெயின் நம்ம நெக்லைனுக்கும் ஸ்லீவில் ஸ்லீவ் பார்டர்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேக் ஸ்டிச் ஒரு லாங் லூப் லாக் ஸ்டிச் பேக் ஸ்டிச் ஒரு லாங் லூப் லாக் ஸ்டிச் பேக் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இதுதான் பேக் ஸ்டிச் ஆர் நாட்டட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ இதே ஸ்டிச்சை நம்ம சில்க் த்ரெட்லையும் போட்டு பார்க்கலாம் நீடில் விட்டு டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் ரிவர்ஸ் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச்
ரிவர்ஸில் ஒரு பேக் ஸ்டிச், அதே மாதிரி ஒரு லாங் லூப் செயின் ஸ்டிச், அதோட லாக் ஸ்டிச் ரிவர்ஸில் பேக் ஸ்டிச் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே போட்டோன்னா நமக்கு இங்கே நாட் ஸ்டிச் கிடச்சிருச்சு. பிகினர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுங்க. சேம் தாங்க, நான் ஜரி த்ரெட் போடலே சொன்னேன். இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு நெக் பார்டர்ஸ்லையும் ஸ்லீவில் வந்து கீழே பார்டர்ஸ்லையும் வந்து போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். முடிச்சாச்சு, சின்னதாக ஒரு செயின் போட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். இதுதான் பேக் ஸ்டிச் ஆர் நாட்டட் ஸ்டிச். ஜரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட்லேயும் போட்டு பார்த்துருக்கோம். இதே வந்து நம்ம நெக்கில் வந்து பார்டர் லைனுக்கு போடையில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். பிகினர்ஸுங்கிறனால நான் ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸில் போட்டு காட்டியிருக்கேன். ஏதோ மூணு நாலு ஸ்ட்ராண்ட் கொஞ்சம் நூல் வந்து அதிகமான ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த நாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக தெரியும். நம்ம நெக்கில் வந்து பார்டரில் போடையில் வந்து பார்க்க வந்து இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.